அறிவகம் பாட் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தயாரித்து, திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கி, திரு தனுஷ் அவர்கள் நடித்த கர்ணன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. அப்படத்தின் திரை விமர்சனத்தை கேட்டு மகிழுங்கள். கர்ணன், இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாங்க. இந்த படத்தோட கதை 1997 நடக்கிற மாதிரி காட்டுவாங்கங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொடியன்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் எந்த ஒரு பஸ்ஸுமே நிற்காமல் போகுங்க. ஏன் அந்த ஊருக்கு பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது? அந்த பஸ்ஸு நிற்கிறதுக்கு தனுஷும் அந்த ஊர் பொதுமக்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை சின்னதாக இருந்தாலும் திரைக்கதையை இயக்குனர் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு அப்படின்றதாங்க சொல்ல முடியும். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் ஒரு ரோட்டில் ஒரு குழந்தை வலுப்பு வந்து இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதே குழந்தை அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பல இடத்துல ஒரு பொம்மை தலை வச்சு காட்டுவாங்க. எப்போல்லாம் அந்த குழந்தைய காட்டுறாங்களோ அப்போல்லாம் நம்ம எழுந்து நின்று கைத்தட்டுற அளவுக்கு இந்த படத்தோட கதை இருக்குங்க. இந்த கதையில் ஊர் வாள் அப்படின்ற ஒரு பொருளை காட்டியிருப்பாங்க. அதாவது போர்களில் பயன்படுத்தக்கூடிய வாள் இருக்கு இல்லையா, அந்த வாள் தாங்க. இந்த வாளை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த ஊருக்கு பாதுகாவலன். அந்த ஊர் வாளை தனுஷ் எப்படி பெறுறாரு அப்படின்ற காட்சி அமைப்பு ரொம்ப வித்தியாசமாகவும் ரசிக்கும்படியும் இருந்துச்சுங்க. ஒரு கழுதையோட கால் கட்ட தனுஷ் அவுப்பாருங்க. பிரசவத்துக்கு போகிறதுக்காக ஒரு அம்மாவும் அவனோட பையன் அவங்க தாத்தா மூணு பேரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பஸ்ஸு நிற்காமல் போகிறதுனால அந்த பஸ் கண்ணாடியை அந்த பையன் கல்லால் உடைப்பான். இந்த ரெண்டு காட்சியும் தாங்க படத்தோட திருப்புவனை காட்சின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வசனங்கள்லாம் உள் அர்த்தத்தோடு இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. தனுஷ் போலீஸ் அதிகாரியை பார்த்து கேட்பாருங்க, உங்கள் அப்பா உனக்கு கண்ணபுரான்னு பேர் வச்சுருக்கும் பொழுது எனக்கு எங்கள் அப்பா கர்ணன்னு பேர் வைக்கக்கூடாதா அப்படின்னு பேசும்பொழுது ரசிகர்கள்லாம் எழுந்துச்சுன்னு கைத்தட்டுறாங்கங்க. இந்த படத்தில் தனுஷுக்கு தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு நடிப்பு இருந்துச்சுங்க. ஒரு காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பன்றிகள்லாம் தொழுவத்தில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தனுஷ் படுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாருங்க. இந்த காட்சியை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது போன்ற நடிகர்கள்லாம் இது மாதிரி காட்சியில் நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. இந்த கதைக்கு ஏற்ற நாயகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மட்டும்தாங்க. அதுபோல் படம் ஃபுல்லாக திருநெல்வேலி பாஷை பேசிக்கிட்டு ஒரு கிராமத்து இளைஞனுக்கு தேவையான உடைகள், அதாவது ஒரு கைலி ஒரு சட்டை அப்படி போட்டுக்கிட்டு தன்னோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு தனுஷ். தனக்கு கிடைத்த போலீஸ் வேலையை உதறிட்டு கிராம மக்கள் தான் வேணும், அவர்களுக்கு நான் தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய காட்சியெலாம் தனுஷ் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லா படத்துலேயும் காமெடியாக நடித்த யோகி பாபு இந்த படத்தில் ஒரு சீரியஸான நடிகராக தன்னோட நடிப்பை சிறந்த முறையில் வெளிக்காட்டியிருக்காருங்க. யோகி பாபு தங்கச்சியாக ரஜிஷா விஜயன் அப்படிங்கிறவங்க இந்த படத்தோட கதாநாயகியாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு துணை நடிகையாக தோழியாக வரக்கூடிய கோகிலா என்ற நடிகையும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. தனுஷோட உறவினரான யமராஜா என்ற கேரக்டரில் லால் அப்படின்ற ஒரு நடிகர் நடிச்சுப்பாருங்க. அவர் தன்னோட கிராம மக்களுக்காக ஒரு விஷயம் செய்வாருங்க, அந்த செயல் தாங்க இந்த படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிக்கக்கூடிய அனைத்து துணை நடிகர்களுமே சிறந்த முறையில் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சதுரங்க வேட்டை படத்தில் நடித்த நட்டி என்ற நடராஜன் தான் இந்த படத்தில் போலீஸ் உயர் அதிகாரியாக கண்ணபிரான் என்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காருங்க. இவர் இடைவெளிக்கு அப்புறம் தான் வராரு. மிருகத்தனமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி கட்டியிருக்கிறதுனால ஒரு கிராமமே ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டை பார்த்தா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உண்மையான ஒரு கிராமம் 1997 எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ஒரு தெருவில் இருக்க சாக்கடை, ஒரு தண்ணி டேங்க்கு, இது போடுற வீடுகள், ஓட்டு வீடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்க மாதிரியே இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபி, தேனி ஈஸ்வர் ரொம்ப அருமையாக தன்னோட பணியை செஞ்சுருக்காருங்க. அந்த கிராமத்தையே ரொம்ப பச்சை பசைன்னு கலர்ஃபுல்லாக காட்டியிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்கும், அந்த மலையில் தலை இல்லாத ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைக்கு தலையாக தனுஷ் வர மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கும்.
படத்தோட முதல் பாதியாக இருந்தாலும் சரி, இரண்டாவது பாதியாக இருந்தாலும் சரி, கதைக்கேற்ற விறுவிறுப்போட ரொம்ப அழகாக கதை நகருங்க. அந்த எடிட்டிங் பணியை ஆர்கே செல்வா ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. இந்த படத்தில் பாடல் கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற ஒரு பாட்டை மாரி செல்வராஜ் எழுதியிருக்காருங்க. கிளக்குழி மாரியம்மா அப்படின்ற ஒருத்தவங்க பாடியிருக்காங்கங்க. குற்றாதீங்க எப்போ அப்படின்ற ஒரு பாட்டை மாரி செல்வராஜ் எழுதியிருக்காருங்க. இதை பாடியது வந்து சந்தோஷ் நாராயணோட பொண்ணு தி பாடியிருக்காங்க. மஞ்சனத்தி புராணம் அப்படின்ற ஒரு பாட்டை யுகபாரதி எழுதியிருக்காங்க. தேவா அவர்கள் பாடியிருக்காங்க. தட்டான் தட்டான் வண்டி கட்டி என்ற பாட்டை யுகபாரதி எழுதியிருக்காருங்க. தனுஷ் பாடியிருக்காருங்க. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடலுமே கதைக்கு ஏற்ற இடத்துல அந்த பாடல் அமைஞ்சதால் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் பழமையான இசைக்கருவிகள் நாதஸ்வரம், மேளம், பறை இது போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு பாட்டையும் தனித்துவமாக இசையமைச்சிருக்கனால பாடல்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ், இவர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை தேர்வும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. ஒரு சமுதாயம் ஏன் அடிமைப்பட்டு இருந்திருக்கு, அந்த சமுதாயம் எப்படி மேலே வருது அப்படின்றத நல்ல ஒரு கதையமைப்போட எழுதி இயக்கியிருக்காருங்க. இந்த படத்தில் சில விலங்குகளை பயன்படுத்தியிருப்பார். அதை பற்றிய என்னோட சொந்த கருத்தை நான் சொல்கிறேங்க. பலம் வாய்ந்த மக்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு யானையையும், இந்த உலகம் மிக வேகமாக ஓடக்கூடியது அப்படிங்கிறதுக்கு குதிரையையும் பயன்படுத்தியிருக்காரு. அடிமைத்தனமாக இருக்க மக்களுக்கு கால் கட்டு போட்டுருக்க ஒரு கழுதையையும், நன்றி விசுவாசம் உள்ள ஒரு மக்களை காட்டுறதுக்கு நாயையும், வீட்டுக்குள்ளே அடைபட்டிருக்கிறவர்களுக்கு பூனையையும், கூட்டமாக வாழக்கூடிய மக்களுக்கு பசுமாடுகளையும் பன்றிகளையும் காட்டியிருப்பாருங்க. எப்படா அவங்க அசந்து போவாங்க, அந்த நேரத்தில் அவங்கள வேட்டையாடலாம் அப்படின்ற மக்களை காட்டுறதுக்காக ஒரு கழுகை காட்டியிருப்பார். ஏமாந்து போகிற மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு மீன் தூண்டில் மாட்டிக்கிறது காட்டியிருப்பார். இது போன்று வித்தியாசமான காட்சி அமைப்பை நான் இப்படி தாங்க பார்க்குறேன். நாம் எப்படி வந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், சமுதாய விழிப்புணர்வு எப்படி ஏற்படுது அப்படின்றத இந்த கதை மூலமாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர் பட்டியலில் இவரும் கண்டிப்பாக இடம் பிடிப்பாருங்க. இதோட இந்த திரை விமர்சனத்தை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.